வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பு கார சட்னி வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வதக்காமல் கொள்ளாமல் அப்படியே அரைக்க போகிறோம். அதாவது என்னென்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பல் வந்து வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 6 பட்டை மிளகாய் எடுத்துருக்கோம், கொஞ்சோண்டு வெள்ளம், பாருங்கள் வெள்ளத்தோட அளவு, கொஞ்சம் வெள்ளம், வெள்ளம் வந்து ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்புறம் ஒரு கைப்பிடி கருகப்பிலை, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், இது மட்டும்தான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்படியே வதக்காம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போறோம். இது எல்லாத்தையுமே ஜாரில் போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சிருக்கேன், இந்த கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா நைஸா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிருங்க. சட்னி அரைச்சிடும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம இதோட ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் இதோட சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான். இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.